வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கிள்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம்க்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸில் 15 1 மார்க்ஸ் வரும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் கொஸ்டின் நம்பர்ஸ் எழுதுவீங்க 15 நம்பர்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பென்சிலில் வந்து மார்ஜின் வரைஞ்சிட்டு, அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், மார்ஜின் வரைஞ்சிட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு ரைட் சைடில் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இங்கே மார்ஜின் இல்லை, இதில் நீங்கள் மார்ஜின் வந்து வரைஞ்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லா பிரின்சிபிள்ஸ் அது மாதிரி கேட்பாங்க. தேர்ட் வந்து டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கும். இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் இருக்கும். இதை தாண்டி மேக்ஸிமம் வேறு எதுவும் இருக்காது. இப்போ டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் வந்து நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. இங்கே வந்து பாயிண்ட் வைஸ்லாம் வந்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இது அப்ளிகேஷன் யூசஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதலாம். டெஃபினேஷன் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க க்வெஷ்சன்ஸ் வந்து எதுவும் கேட்டிருக்காங்களா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்கன்னா அவங்க அந்த டிஃபைன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை எடுத்து நீங்கள் வந்து சைடில் சப்மிட்டிங் மாதிரி எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் டெஃபினேஷன் என்னவோ நீங்கள் அதை எழுதிட்டிங்கன்னா அது பாயிண்ட் வைஸ் எழுதாமல் அப்படியே டெஃபினேஷன் என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பாயிண்ட் வைஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் யூசர்ஸும் எழுதும்போது, இப்போ 17th க்வெஷ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் மாதிரி போடாமல் இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ் ஸ்டார் அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா நம்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் வந்து க்வெஷ்சன் நம்பர் லெஃப்ட் சைடில் போட்டுட்டு வரீங்க, உள்ளியும் வந்து 1 2 3ன்ற மாதிரி நம்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குமானால் நம்பர் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. புல்லட் பாயிண்ட் ஸ்டார் அந்த மாதிரி நீங்கள் போகிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 2 சைடு வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து டெஃபினேஷன் மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் 2 க்வெஸ்சன் எழுதுறீங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கும் இன்னொரு க்வெஸ்சனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேப்பே விடாமல் 17th க்வெஸ்சன் எழுதுனதுக்கப்புறம் 19th க்வெஸ்சன் அதுக்கப்புறம் 20th க்வெஸ்சனுக்கும் எதுக்குமே வந்து ஒரு க்வெஸ்சனுக்கும் இன்னொரு க்வெஸ்சனுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப், ஒரு லைன், ஒரு 3 லைன் வரைகிற அளவுக்காவது கேப் இருக்கும். அப்படி இருந்தால் தான் பார்க்கும்போது இந்த க்வெஸ்சன் வேறு அந்த க்வெஸ்சன் வேறுன்றது தெரியும். நீங்கள் ஆல்ரெடி நம்பர் போட்டிருக்கீங்க, ஆனால் வந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்த உடனே தெரியும்னா ஒரு கேப் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் கேப் வந்து விட்டுட்டு எக்ஸாம் எடுத்து பார்த்துக்குவோம். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே இது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நான் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் 20th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதும்போது இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் வந்து ரோமன் நம்பர் அந்த மாதிரி போடாமல் நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுதும்போது சப்ஹெட்டிங் நிறைய பேர் போடுவீங்க, சில பேர் வந்து டேரக்ட் ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. சப்ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து அப்பப்போ பார்க்காம அவங்க டேரெக்டாக அந்த சப்ஹெட்டிங் பார்த்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லாம் வரும்போது டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. பென்சிலில் வரைஞ்சிட்டு அப்படியே விடாமல் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு, ஏன்னா நிறைய பேர் டயக்ராம் வரையும் போது மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட் வாட்டி டயக்ராம் வரையறாங்கன்னா மிஸ்டேக் வரும். அப்படின்னும் போது நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் அதில் வந்து மேலேயே வந்து பெனில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கடைசியாக வந்து போகும்போது இரேஸ் அந்த பென்சிலில் வரைஞ்சதை இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா பெனில் வரைஞ்சது அப்படியே இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக எடுத்து பெனில் வரைஞ்சிங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் வரையணும். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எப்போவுமே டயக்ராம் வரைகிறீங்கன்னா பென்சிலில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் ஓகே டார்க்காக இருக்கும்னா நீங்கள் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பென்சிலையே வந்து அப்படி கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராம்ஸ் வரும்போது கரெக்டாக வந்து இந்த டெரிவேஷன் நிறைய வரும். டெரிவேஷன் வரும்போது டெரிவேஷனை மட்டும் எழுதிட்டு வராமல் அது எக்ஸ்பிளனேஷன், டெரிவேஷனுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், இப்போ ஏதோ ஒரு V=IR எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்றதை நீங்கள் கொடுக்கணும். டெரிவேஷன் ஒரு டெரிவேஷன் போடுறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். நீங்கள் வெறும் டெரிவேஷனை மட்டும் எழுதிட்டு வந்துட்டீங்க 5 மார்க்னா 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலாஸ் எழுதிங்கனாலும் ஃபார்முலாஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள், சென்டரில் எழுதிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணுங்கள். அந்த ஃபார்முலான்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா டெரிவேஷனில் ஃபைனலாக வந்து ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கும் வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு வந்து ஓகே ஃபைனலாக டெரிவேஷன் வந்து இவங்க முடிச்சிட்டாங்கன்றது தெரியும். அந்த மாதிரி வந்து 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் டெரிவேஷன் வரும்போது நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க் வரும். இங்கே வந்து 28th வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுங்க. ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாக்கு அப்புறம் வந்து சம் போடுங்க. நீங்கள் ஃபார்முலாவே போடாமல் டேரெக்டாக உங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டு போட்டிங்கன்னா, இல்லை ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இருக்குது 1 மார்க் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. 31 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து சம் மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரேஷியோ யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுருங்க. அதே மாதிரி எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப் வந்து போயிட்டுருங்க. கேப் இல்லாமல் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. டெரிவேஷன்ஸ் எழுதும் போது நடுவில் எக்ஸ்பிளேஷன் எழுதணும். ஒரு டெரிவேஷன் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு
எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் அப்படி எழுதாமல் இப்போ வந்து 32nd க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெரிவேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் டெரிவேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி டெரிவேஷன் எக்ஸ்பிளேஷன் டெரிவேஷன் எக்ஸ்பிளேஷன் அந்த மாதிரி எதை பாருங்கள். அந்த மாதிரி எழுதிங்கன்னா ஓகே அவங்களுக்கு வந்து டீச்சரும் ஓகே இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். இப்போ 33rd க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறீங்க, ஒரு வந்து ஃபார்முலா எழுதுறீங்க, இல்லை வந்து டெரிவேஷனில் ஃபைனலாக ஒரு அவுட்புட் வருதுனாலும் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பாக்ஸ் போட்டு அதை தெளிவாக போடுங்க. இப்போ 5 marks இந்த டயக்ராம்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 34th ஏ, அது என்ன 34th ஏ பி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஏவா பிஆன்றத சொல்லுங்க. அதே வந்து 34th போடுறீங்கன்னா டயக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக போடுங்க, அது எந்த மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டயக்ராம் ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் டெரிவேஷன் எழுதும்போதும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபிசிக்ஸில் வந்து டெரிவேஷன் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா மார்க் குறையும், டயக்ராம் தப்பாக போட்டிங்க பென்னில் போடாமல் பென்சிலில் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டிங்கன்னா நீட்டாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் நினச்சிங்க மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வைக்கிறீங்க. இது போன்ற தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அண்ட் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே லைவ் போடுறோம், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவீங்க.